குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி இந்த சீட்டாவை வரைய பார்க்குறோம், முயற்சி பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடே, நேற்று மயில் வரைஞ்ச மாதிரியே தான், இதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் கொஞ்சம் நல்லா பொறுமையாக வரைங்க, என்ன ரொம்ப அர்ஜென்ட்டு பட்டு வரையாதீங்க. நான் காட்டிட்டேன், இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், ஒரு பெரிய ரவுண்டு. நல்ல ஒரு முட்டை கொட்டிங்கன்னா அப்படி ஒரு காது, அப்புறம் இங்கே ஒரு காது போடாச்சா. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல கூட போட்டுக்கோ, முட்டை போட்டுக்கோ. புரிஞ்சுதா? இங்கே ரவுண்டு இதை போட்டுக்கிட்டிங்களா, இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் காட்டுற பாருங்க, நீள்வட்டம் நல்ல நீளாக இருக்குமா, விட்டுக்கோங்க. காது போட்டு இப்படி போட்டீங்க பாருங்க, அப்புறம் கரெக்டாக கண்ணுக்கு கோடு போட்டுக்கோங்க. உடனே இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டீங்களா. இப்போது இந்த இன்றைக்கி ஒரு ரவுண்டு ஏற்கனவே போட்ட பாருங்க, அந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடும். போட்டாலே செகண்ட் ஸ்டெப்ஸுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ இதிலே நான் உங்களுக்கு வரைஞ்சி காக்கிறேன், செகண்ட் ஸ்டெப்பை பார்த்துட்டிங்கள, இதிலே பாருங்கள். ஓரளவுக்கு டீட்டெயில் கொடுங்க, ரொம்ப கொடுக்கலாம், எல்லாம் பென்சில் தான். ஆனால் என் படத்தை பார்த்து வரைஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரையலாம். நீங்கள் நான் சும்மா உங்களுக்கு ஸ்டெப் ஐடியா மட்டும் கொடுக்குறேன். கண்ணு பாருங்கள், ரொம்ப சிஸ்ஸாக இருக்கும் கண்ணு, அவ்வளோதான். ஓகே, இதில் ப்ளூ அடிக்கணும் கலர் பண்ணும்போது, உள்ளே ஃபுல்லாக பேட்ச் பண்ணிடுறாங்க. பண்ணிங்களா? அப்புறம் பாருங்கள், இதிலே மேட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஓரளவுக்கு ஷேப்பை கொண்டு வந்துடுவீங்க, இந்த பாருங்க. ஓகேவா? ஷேப் வந்துட்டா செகண்ட் ஸ்டெப்பில், இதுக்கு பிறகு நம்ம எப்படி கலர் பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பு இதுதான். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்கெட்ச் பண்ணுறோம் பாருங்கள். ஆனால் எல்லோரும் கேட்குறாங்க, இந்த பென்சில் ஏன் இவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஆனால் இந்த பென்சில் வந்து எப்படி, என்ன மாதிரி ஒரு பென்சில்னு சொல்லணும் பாருங்கள். நல்ல காஸ்ட்லி பென்சில் இது, தெரியுது உங்களுக்கு. இது வந்து காஸ்ட்லி பென்சில் இது, அதனால் நீங்கள் வந்து இந்த பென்சிலை பார்த்து வாங்கிக்கிடணும். அது இப்போ கிடைக்காது. ஓகேவா? வரையிறேன் பாருங்கள், டைம் இல்லை.
இப்படியே வரைஞ்சிட்டே வரணும் என்ன, சும்மா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயில் வேணால் என் பிக்சரை பாருங்கள். ஓகேவா? அங்கங்கே நான் வைக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கலாம், நம்ம இயற்கையாக இருக்கிற ஒரு அனிமலுக்கு இப்படி தான் கலர் இருக்கும் அப்படிலாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. நம்ம வரைகிறோம், உங்கள் லெவலுக்கு நீங்கள் வரைகிறீங்க அவ்வளோதான். இந்த இடத்துல தான் கொஞ்சம் டெப்த்து கொடுங்க. அவள் லைட்டாக ஒரு ஷேடு இல்லை, இந்த இடத்துல டக்குன்னு ஒரு ப்ளூ கலர் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். எல்லோ அப்புறம் வந்து பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கரெக்டாக பண்ணிக்கிட்டேன். இதுதான் இதுதான் கலர், கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறது தான். ஏன் இதை பார்த்து நீங்கள் புக்கை பார்த்து நீங்கள் கொஞ்சம் நான் டீட்டெயில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு வரைகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துட்டேன், சிற்றனா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வரைகிற கொடுத்துட்டேன். லைட்டாக அப்படியே ஷேர் கொடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபுல்லாகவே அப்படியே கலர் பண்ணிக்கோ. இந்த இடத்துலலாம் கலர் வருது, அந்த இடத்துலலாம் ஷேட் பண்ணிக்கோ. மூக்கு பக்கத்துலலாம் ஷேட் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கோ. காது பக்கத்தில் அப்படியே எங்கெங்கே மாஸ்டர் கலர் வைக்கிறேன் நல்லா பார்த்துட்டே வாங்க. கொடுத்துட்டேன்னா ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி லைட்டாக ஷேட் பண்ண, அது பண்ண மாதிரியே தான். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டெப்த்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான். ரொம்ப கலரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில் கலர் கொடுக்கல. இதெல்லாம் நான் வந்து ஒருத்தர் டீச் பண்ணுறேன், எப்படிலாம் கலர் பண்ணலாம், வாட்டர் கலரில் எப்படி பண்ணலாம், ஆயில் ஆயில் பேஸ்டில் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்ன நீங்கள் பண்ணுவீங்க, எவ்வளோ எவ்வளோ பண்ணலாம், அவ்வளோதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? கற்பழிச்சு எடுத்துட்டேன் என் வேலைக்கு. இந்த பென்சில் தான் நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க, உங்கள் பென்சில் மட்டும் டார்க்காக இருக்குது சார், எங்கள் பென்சில் ஏன் சார் அப்படி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த பென்சிலில் நான் ஆர்டிஸ்ட் பென்சிலு, அதனால் நான் அப்படி தான் வச்சுருப்பேன்.
நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். லேசாக பிளாக்கில் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த புள்ளி வச்சல அங்கங்கே வச்சுக்கோங்க. இப்படி வைக்கணுமா உங்களுடைய டேஸ்ட்டு. கொஞ்சம் என் புக்கை பார்த்துக்கேன், நான் அர்ஜெண்ட்டாக வரையிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஃபைல் பெருசாகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஃபைல் பெருசாகிட்டுனா நான் எனக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ கண்ணுக்கு கண்டியில் அதுவும் போடணும். அப்போ தான் அது அந்த கொடூரமான ஒரு பார்வை இருக்கும். நீங்கள் நாங்கள் பார்ப்போம் அதை இங்கே அடிக்கடி. கண்ணுக்கு மேலே பாருங்கள். இந்த படம் முடிஞ்ச உடனே என் படத்தை வச்சுட்டு பாருவேன். அந்த படத்தை பார்த்து கலர்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கிடணும். கலர் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. என்ன கொஞ்சம் கூட அந்த இடத்துலலாம் வெள்ளையாக இருக்குது, எல்லாம் லேசாக ஆரஞ்சு அடிச்சுக்கலாம், டார்க் பண்ணிக்கலாம். இங்கே எங்கெல்லாம் டார்க் வேணுமோ இப்போ தெரியும். நீ பொறுமையாக கலர் அடிங்க. என்ன உட்காந்து அழகாக அடித்து அழகாக பண்ணி மாஸ்டர் டார்க்காக பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? ப்ளூ கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.